Hello students, I am Ramanan. In the video, class 12, exercise 5.2, sum number 4, subdivision 5. Y square minus 4y minus 8x plus 12 is equal to 0. In the equation, vertex, focus, equation of directrix and length of lattice rectum. Nama kandupidikanum. Idhe mari nama 4th subdivision la enna senjamo, adhe dhaan. Ana inge y square irukku, inge summa vidhyasame paathiralam. X square, inge y square irukku. ஓகே எந்த சைடு ஓப்பன்ல இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல போடலாம், அல்லது நான் இப்போ போடுற இந்த போத் சைட் பேலன்சிங் த ஈக்குவேஷன் அப்படின்ற மெத்தட்லையும் போடலாம். ஸோ நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12. ஓகே, ஆடிங் போத் சைட் பை 4. ஓகே, ரெண்டு சைடு நான் 4 ஆட் பண்ணிக்கிறேன். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 பிளஸ் 4. ஓகே, இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, 8x மைனஸ் 8. ஓகே, ஸோ ரைட் சைடு போட்டுக்கிறேன். y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்துல இருந்தும் 8 காமனா எடுத்துட்டோம்னா x மைனஸ் 1. ஓகே, இப்ப இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, கேபிட்டல் y இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கேபிட்டல் x இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1. தேர்ஃபோர் திஸ் பிகம்ஸ் லைக் வாட், y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிடலாம். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா 4a is equal to 8 and a is equal to 2. நம்ம வந்து a கண்டுபிடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட 90% அவங்க கொடுத்து கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போ த பாரபோலா ஓபன் ரைட் வேர்ட், ஓபன் ரைட் வேர்ட். ஓகே, அதாவது ரஃபா நான் போடுறேன், ஓபன் ரைட் வேர்ட் இந்த அது. பட் திஸ் இஸ் நாட் ஆரிஜின் வழியாக அது போகலை, ஏன்னா இல்லைன்னா ஆரிஜின் வழியாக போகிறதா இருந்தால் டைரெக்டாக வந்திருக்கும். இங்கே வேல்யூஸ் மாறுறதுனால இப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா, கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் இங்கே கேபிட்டல் ஒய் என்றது நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், ஒய் மைனஸ் 2. ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ த வெர்டெக்ஸ் இஸ் 1, 2. தேர் ஃபோர் த வெர்டெக்ஸ் 1, 2. ஃபோக்கஸ் வந்து நமக்கு தெரியும், ஃபோக்கஸ் ஏ கமா 0 தானே. ஏ ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 2, 0 தெரியும். பட் ஃபோக்கஸ் வந்து இது யாருக்கு அப்படின்னாக்கா, வெர்டெக்ஸ் வந்து 0, 0 இது டைரக்டா போட்டுடலாம். இதுவே ஃபோக்கஸ் மாறி இருக்கு இல்லையா, வெர்டெக்ஸ் மாறி இருக்கு இல்லையா, தேர்ஃபோர் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + 1 and small y is equal to 0 + 2. Therefore, focus 3, 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 தானே, இது 2 இல்லையா. ஸோ 3, 2 வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ x minus 1 is equal to 2. x is equal to 2 plus 1 and x is equal to 3. Okay. The directrix. Directrix, yeah. Directrix capital X is equal to open right side minus in the side. Yeah. Minus A. So, capital X order value x minus 1 is equal to minus A. Minus A is nothing but 2. Minus 2. X is equal to minus 2 plus 1. X is equal to minus 1. நம்ம லெங்க் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம், 4a அதாவது 8.
லேட்டஸ் ரெக்டம் லெங்க் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 4a விச் இஸ் 8. எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், லேட்டஸ் ரெக்டம், டைரக்ட்ரிக்ஸ், லெங்க் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், அஞ்சு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க, அஞ்சு இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.